தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில்வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். கதிர்காம யாத்திரையில் இடம்பெற்ற அசம்பாவிதம், ஒருவருக்கு நேர்ந்த சோகம். முகாமையாளரின் முகத்தில் மிளகாய் தூள் வீசிய கொடூரம். மாணவிக்கு சிகரெட்டினால் சூடு வைத்த கொடுமை. பேஸ்புக்கில் பெண்ணென நினைத்து ஏமாந்த மாணவர், துஷ்பிரயோகத்திற்குள்ளான அவலம். பிரான்சில் தமிழர்கள் சிலர் மதத்தை காரணம் காட்டிய அட்டகாசம். கனடாவில் 8,000 மில்லியன் ரூபாய் பணப்பரிசு வென்ற இலங்கையர். இனி விரிவான செய்திகள். பொத்துவில் உகந்த முருகன் ஆலயத்திலிருந்து கதிர்காமத்திற்கு காட்டு வழியாக பாத யாத்திரை சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் பாம்பு தீண்டி நேற்று மாலை உயிரிழந்துள்ளார். குமுக்கன் பெனப்பூங்கா இந்து கோவில் பகுதியில் வைத்து பாம்பு தீண்டியதில் மயக்கமடைந்து குறித்த குடும்பஸ்தரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்ததாக திருக்கோவில் போலீசார் தெரிவித்தனர். தம்பிலவில் பிரதேசத்தை சேர்ந்த 45 வயதுடைய லிங்கசாமி கேதீஸ்வரன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் வைத்தியசாலையில் சடலத்தை ஒப்படைத்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தமது நேர்த்திக்கடனை முடிப்பதற்காக உகந்த முருகன் ஆலயத்திலிருந்து கதிர்காமத்திற்கான பாத யாத்திரையை உயிரிழந்த நபர் ஆரம்பித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது. கடன் வழங்கும் நிறுவனம் ஒன்றின் உதவி முகாமையாளரின் முகத்தில் மிளகாய்த்தூள் வீசப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கண்டுபிடிப்பதற்கு இப்பலோகம போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உதவி முகாமையாளர் பல்வேறு நபர்களுக்கு கடன் வழங்கியிருந்ததுடன் கடன் தொகையை தவணை முறையில் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்து கொண்டிருந்த போது இவ்வாறு பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சுமார் 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள பிரபல மகளிர் கல்லூரியொன்றில் கல்வி கேட்கும் 11ஆம் வகுப்பு மாணவியொருவர் 8 தடவைகள் பாரிய வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் சிறுமியின் உடலில் சில பாகங்கள் சிகரெட்டினால் சுடப்பட்டுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கண்டறிய விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் நேற்று நீதிமன்றில் அறிவித்துள்ளனர். இந்த சம்பவம் இந்த வருட புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்ற இருந்த மாணவிக்கே நேர்ந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த சிறுமியை லேடி ரிட்ச்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறுமி தொடர்பில் வெள்ளம்பட்டிய போலீசாரால் பெறப்பட்ட சட்ட வைத்திய அறிக்கைகள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன. மருத்துவ அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சிறுமியை அவரது தாயின் பராமரிப்பில் மருத்துவமனையில் அனுமதிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. துஷ்பிரயோகத்திற்குட்பட்ட மாணவியின் நடத்தையில் மாற்றம் காணப்பட்டதை அவதானித்து பாடசாலை ஆசிரியர் சிறுமியை வெள்ளம்பட்டிய போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். இதற்கமைய சிறுமியை சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய போது சிறுமி 8 தடவைகள் பாரிய பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்ட தெரியவந்துள்ளது. இதன்போது துஷ்பிரயோகம் தொடர்பில் கொழும்பில் உள்ள பாடசாலை ஒன்றின் மாணவர் ஒருவரின் பெயரை குறித்த மாணவி குறிப்பிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த பெயரில் உள்ள அந்த பாடசாலை மாணவர்கள் அனைவரையும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சிறுமியிடம் காட்டப்பட்டுள்ளதாகவும், ஆனால் சிறுமி சம்பந்தப்பட்ட மாணவனை அடையாளம் காணவில்லை என்றும் கூறப்படுகிறது. அத்துடன் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு போலீஸ் அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பேஸ்புக்கில் பெண் போன்று நடித்து 14 வயது சிறுவனை கம்பஹா பிரதேசத்திற்கு வரவழைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கம்பஹா போலீசார் தெரிவித்தனர். துஷ்பிரயோகத்திற்குள்ளான சிறுவன் ருவன்வெல்ல பிரதேசத்தில் வசிக்கும் 10ஆம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவன் எனவும், பெண்ணாக தன்னை காட்டிக்கொண்ட சந்தேக நபர் பேஸ்புக் ஊடாக அவருடன் உரையாடி பின்னர் கம்பஹாவுக்கு அழைத்து வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சிறுவனின் தந்தை கம்பஹா போலீசில் முறைப்பாடு செய்ததை அடுத்து சிறுவரிடம் வாக்குமூலம் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு கம்பஹா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிரான்சின் நெவர் பகுதியில் தமிழர்கள் சிலர் மதத்தை காரணம் காட்டி புத்தகம் ஒன்றை தீ வைத்துள்ள சம்பவம் அந்த பகுதியில் பதிவாகியுள்ளது. இந்த பகுதியில் வாழும் இலங்கை தமிழ் எழுத்தாளர் டேனியல் ஜெயந்தனின் வயல்மாதா சிறுகதை தொகுதி புத்தகம் எரிக்கப்பட்டு அவரது வீட்டை சுற்றி வளைத்து அங்குள்ள புலம்பெயர் தமிழர்கள் சிலர் அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த எழுத்தாளர் டேனியல் ஜெயந்தன் புலம்பெய்ந்து தற்போது பிரான்சில் வசிக்கிறார். அவரது வயல்மாதா சிறுகதை தொகுதி கடந்த சில தினங்களின் முன்னர் பிரான்சின் போர்கோன் மாநிலத்தின் நெவர் பகுதியில் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சிறுகதை தொகுதிக்கு அங்கு புலம்பெய்ந்து வாழும் சில கத்தோலிக்க தமிழர்கள் எதிர்ப்பு
எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். டேனியல் ஜெயந்தனின் வீட்டை சுற்றி நின்று மிரட்டல் விடுத்த பின்னர் அங்குள்ள கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றின் முன்பாக வயல்மாதா சிறுகதை தொகுதியின் பிரதிகள் சிலவற்றை தீயிட்டனர். புத்தக தலைப்பும் உள்ளடக்கமும் கிறிஸ்தவத்தை அவமதிக்கும் விதமாக உள்ளதாக அந்த சிறு குழு தெரிவித்துள்ளது. மத அடிப்படைவாதிகளைப் போல செயற்பட்டு அந்த குழுவின் மிரட்டலுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். கனடாவில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஒருவர் சுமார் 8,170 மில்லியன் இலங்கை ரூபாய் பணப்பரிசினை வென்றெடுத்துள்ளார். ஒன்டாரியோவின் வின்சோர் பகுதியைச் சேர்ந்த ஜெயசிங்கர் என்ற நபரை இவ்வாறு பணப்பரிசினை வென்றுள்ளார். லொட்டோ மிக்ஸ் லொத்தர் சீட்டிலிப்பில் ஜெயசிங்கர் 35 மில்லியன் கனடிய டாலர்களை பரிசாக வென்றுள்ளார். கனடாவிற்கு குடிபெயர்ந்ததன் பின்னர் ஜெயசிங்கர் அடிக்கடி லொத்தர் சீட்டு கொள்வனவு செய்வார் என கூறப்பட்டுள்ளது. 70 மில்லியன் டாலர் பரிசு தொகை விக்டோரியா மற்றும் டொரண்டோவை சேர்ந்தவர்கள் இடையே தலா 35 மில்லியன் டாலராக பகிரப்பட்டுள்ளது. மகளின் கல்விக்காக செலவிட உள்ளதாகவும் கார் கொள்வரவு செய்யவும் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்யவும் அறக்கட்டளைகளுக்கு வழங்கவும் நாட்டில் உள்ள உறவினர்களை சந்திக்கவும் தாம் இந்த பரிசு தொகையை பயன்படுத்த உள்ளதாக அவர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கதிர்காம யாத்திரையில் இடம்பெற்ற அசம்பாவிதம், ஒருவருக்கு நேர்ந்த சோகம். முகாமையாளரின் முகத்தில் மிளகாய் தூள் வீசிய கொடூரம். மாணவிக்கு சிகரெட்டினால் சூடு வைத்த கொடுமை. பேஸ்புக்கில் பெண்ணென நினைத்து ஏமாந்த மாணவன், துஷ்பிரயோகத்திற்குள்ளான அவலம். பிரான்சில் தமிழர்கள் சிலர் மதத்தை காரணம் காட்டிய அட்டகாசம். கனடாவில் 8,000 மில்லியன் ரூபாய் பணப்பரிசு வென்ற இலங்கையர். மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnews.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.